போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் சகோதரர்களுக்கு NCB லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜாஃபர் சாதிக்கின் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் அவரது சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகியோருக்கு எதிராக NCB லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் சகோதரர்களுக்கு NCB லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜாஃபர் சாதிக்கின் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் அவரது சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகியோருக்கு எதிராக NCB லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். கடந்த 3 ஆண்டுகளில் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தியதாக ஜாஃபர் சாதிக் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகளிருந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அவரது சகோதரராக இருக்கக்கூடிய முகமது சலீம் மற்றும் மைதீன் ஆகியோர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார்கள். கடந்த 16ஆம் தேதி முதல் அவர்களை போலீசார் தேடி வருவதாக கூறப்பட்ட நிலையில தற்போது வரை அவர் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையங்கள் அதே போல கடல் வழியாக தப்பி செல்லாமல் இருக்க துறைமுகங்கள் போன்ற பகுதியிலும் லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டு அவரது குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில தொடர்ந்து NCB அதிகாரிகள் வந்துட்டு அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு உடனடியாக அவரது சகோதரர்களாக இருக்கக்கூடிய முகமது சலீம் மற்றும் மைதீன் ஆகியோர் இருந்ததும் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவர்களும் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு தொடர்ந்து தேடி வந்த நிலையில்தான் தற்போது இவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள். குறிப்பாக முகமது சலீம் அவர்கள் மத்திய சென்னை மண்டல துணை செயலராக விடுதலை சிறுத்தை கட்சிகளை செயல்பட்டு வந்ததும் அதே போல மைதீன் நடிகராக செயல்பட்டு வந்ததும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இவர்களுடைய தொடர்புடைய நபர்கள் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவரது செல்போன் எண்களை வைத்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில வெளிநாடுகளுக்கு தப்பி செல்லாத வகையில் அவர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.